ஹாய் ஹலோ வெல்கம் டு அரேபியன் தமிழ் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிசா சாஸ் தான் ரெசிபி பார்க்க போறோம். நான் ஏற்கனவே பிசா அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அப்பவே சொல்லியிருந்தேன் சாஸ் நான் வந்து சீக்கிரமா அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம பிசா சாஸ் தான் செய்ய போறோம். அதோட டேஸ்டியான ஒன்லி வீட்லேயே பேஸ் செஞ்சு நம்ம வந்து மினி பிசாஸும் இதோட நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். பிசா சாஸ் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இந்த சாஸ் செய்யறதுக்கு நான் வந்து மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். இதை நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுட்டு நம்ம வந்து இன்னும் எப்ப பிசா தேவையோ அப்ப கூட நம்ம இந்த சாஸை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நல்லா ரைப், அதாவது பழுத்த தக்காளி எடுத்தீங்கன்னா சீக்கிரமா குக் ஆயிடும். கொஞ்சமா பழுக்காத தக்காளியா இருந்தா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா இந்த பிசா சாஸ் செய்யறதுக்கு நம்ம ரைப் நல்ல பழுத்த தக்காளி எடுத்தாதான் அதோட டேஸ்டும் நல்லாவே இருக்கும். டொமேட்டோ நல்லா குக்காக ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தோல் எல்லாம் கொஞ்சம் உறிஞ்சி வர்றது மாதிரி இருக்கும். ஆனா அவசரப்பட்டு எடுத்துறாதுங்க, உள்ள வந்து நல்லா வேகணும். ஓகே, நம்ம டொமேட்டோலாம் சூப்பராக குக் ஆகிடுச்சு. அதாவது தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 7 to 8 minutes நான் நல்லா குக் பண்ணியிருக்கிறேன், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுலேயும் உங்களுக்கு வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துச்சுன்னா ஒரு 4 கால டக்குன்னு அப்படி குத்தி பாருங்கள், ஈஸியாக உள்ளே போயிடுச்சுன்னா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ரெடி ஆகிடுச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம். நல்லா ஆற விட்டுட்டு இதை நம்ம உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் அரைச்சி பேஸ்டாக எடுத்து வச்சுக்கணும். சூப்பராக தக்காளி ஆறிடுச்சு. இப்போ இதை தோல் உரிச்சிடலாம். இந்த மாதிரி கையால் எடுத்தீங்கன்னா வந்துடும், அழகாக ஈஸியாக வரும். இதை எப்படி உரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பராக தோல் உரிச்சாச்சு. இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே இருக்க சீடை எடுத்துகிட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துடலாம். பேஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க பிசா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, பேன் சூடானதும் 3 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமான ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் 4 பல் பூண்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சதைச்சி எடுத்துக்கோங்க. கார்லிக் இந்த மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆன உடனே கட் பண்ணி எடுத்துருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை வெங்காயம் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும். இது நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கின உடனே டொமேட்டோ பியூரின்னு சொல்லுவோம், அதாவது வெறும் டொமேட்டோவில் எடுத்து பேஸ்ட்டு, ரெடிமேட் பேஸ்ட்டு, இது வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ பியூரி இது வந்து வெறும் தக்காளியில் செஞ்ச பேஸ்ட்டு. இது கொஞ்சம் இந்த எண்ணெயில் வதங்கினதும் நம்ம இப்போ வேக வச்சு அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை 5 மினிட்ஸுக்கு சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும், ஏன்னா இதோட பச்சை வாசம் எல்லாம் போகணும். ஓகே, இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். சரியாக பச்சை வாசம் போகாமல் இருந்துச்சுன்னா சாஸ் நல்லாவே இருக்காது, யூஸ் பண்ணவே முடியாது, சீக்கிரமாக கெட்டும் போகும். அதனால் நல்லா பச்சை வாசம் போகிறது வரைக்கும் டொமேட்டோவை தான் மெயினாக இதில் நம்ம இந்த மாதிரி
எண்ணெயில வதக்கணும் நல்லா 8-9 நிமிஷம் எண்ணெயில வதக்கியாச்சு 5 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம் இப்போ நான் ஒரு 3-4 மினிட்ஸ் அந்த மாதிரி வதக்கியாச்சு இப்போ இதல 1 ஸ்பூன் chili flakes இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லனா இதுக்கு பதிலா நம்ம வந்து chili powder எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் chili powder தேவையான அளவுக்கு உப்பு நல்லா ஒருக்க mix பண்ணிரலாம் இப்போ 1 ஸ்பூன் கெச்சப் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் sugar சேர்த்தறலாம் ஒரு அரை ஸ்பூன் butter ஒரு ஸ்பூன் parsley flakes இதுவும் ஆப்ஷனல் தான் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லனா விட்டுறலாம் இப்போ நல்லா mix பண்ணுங்க நல்லா ஒருக்க mix பண்ணதுக்கு அப்புறமா டேஸ்ட் பாத்துருங்க கரெக்ட்டா ஸ்வீட்னஸ் salt எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு இருக்கா இப்போ டேஸ்ட் பாத்துறலாம் சூப்பர் சோ அவ்வளவுதான் फ्रेंड्स நம்மளோட டேஸ்டியான பிசா சாஸ் வீட்லயே ரெடி பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பவுலுக்கு மாத்திரலாம் சோ சூப்பரா நம்மளோட பிசா சாஸ் ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स இத நிச்சயமா வெரி டேஸ்டி பிசா சாஸ் நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ இந்த பிசா சாஸ் செஞ்சதனால கொஞ்சமா கோதுமை மாவுல வச்சு இன்னைக்கு நம்ம பிசா பேஸ் பண்ணி மினி பிசாஸ் பண்ண போறோம் நான் அதுக்கு மாவு ரெடியா பிசைஞ்சு ஒரு 1.5 2 மணி நேரம் ஆயிடுச்சு மாவு ரெடி ஆயிடுச்சு இது फुल अंड फुल गोधुमा मावु ओरु कप एडुत्तिरुक्किरेन 240 ml प्लेन गोधुमा मावु वेर मावु मैदा मावु कलक्काम कूड नम्म सेयलाम टेस्टियावे इरुक्कुम ना एर्कनवे पिज़्ज़ा रेसिपी पोस्ट पण्णिरुक्किरदनाल ना डीटेल्डा ईस्ट आक्टिवेट पण्णदु मावु पिसेंजदु ओन्नुम इदुल काट्टल நம்மளோட பேஸ் எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு ஃபோர்க்கால லைட்டா ஹோல் போட்டு விட்டுறலாம் அப்ப எல்லா இடமும் நல்ல குக்க ஆகும் சூப்பரா ஹோல் போட்டாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிசா சாஸ் அப்ளை பண்ணிரலாம் எல்லாத்துலயும் ஈக்குவலா அப்ளை பண்ணுங்க ஓகே சாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு லேயர் சீஸ் போட்டுறலாம் இன்னைக்கு வெறும் சீஸ் கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் ஆலிவ்ஸ் கொஞ்சம் கேப்சிகம் வீட் ஃப்ளோர்ல இந்த பேஸ் பண்ணாலும் செம டேஸ்டா இருக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது पनीर लाइटा चिल्ली पाउडर मंजल पाउडर तेवियान अलोके साल्ट पोटु उरु शालो फ्राई मारी पनीर एडुत्तिरुक्किरेन दैट्स इट नम्मोड मिनी पिज़्ज़ासुम रेडी आयिडुच्चु अवलोदा ऑलरेडी 10 मिनट्स ना प्री हीट पण्रदुक्कु रेडी आ वच्चिरुक्किरेन प्री हीट पण्ण तवाल नम्म पिज़्ज़ाव वच्चिरलाम फ्रेंड्स இந்த மாதிரி ஒரு லேயர் உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்டாண்ட் வெச்சுக்கோங்க பிசா வச்சிரலாம் டன் க்ளோஸ் பண்ணிடுங்க இத ஹை फ्लेம்ல வெச்சுக்கணும் ஹை फ्लेம்ல 10 டு 15 मिनट्स குள்ள இது ரெடி ஆயிடும் ஒரு 12 मिनट्स ஆனதும் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அவன்ல வைக்கிறவங்க 450 ஃபாரன்ஹீட்க்கு ரீஹீட் பண்ணி ஒரு 15 டு 16 मिनट्स தான் ஆகும் இப்போ
இதை ஒரு 12 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி நம்ம பிஸா ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம பிஸா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இது டோட்டலி வீட் ஃப்ளோரில் பண்ணது, கோதுமை மாவில் பண்ணது. அதே சேம் உங்களுக்கு நம்ம எப்படி மைதா மாவில் பண்ணுவோமோ அதே மாதிரி இது வரும், எந்த டவுட்டும் இல்லை. செம்ம சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, செம்ம சாஃப்டாக இருக்குது. சூப்பராக பிஸா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி 12 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இதை பண்ணணும். 12 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இன்கேஸ் உங்களுக்கு அப்படி ஆகலை அப்படின்னு தோணுச்சுன்னா 2-3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. சூப்பராக நம்மளோட மினி பிஸாஸும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக வீட்டில் செய்யக்கூடியது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிஸா சாஸும் மினி பிஸா வீட் ஃப்ளோர் பேஸ் வச்சு பண்ணதும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அரேபியன் தமிழ் பொண்ணு. அழகாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.